Hi students, this is Alex here. Explain the following using identities. First subdivision parunga. Idhula vandu 3x plus 4y whole square irukku. Indha identity pathina a plus b whole square equal to a square plus 2ab plus b square. இப்போ இந்த a and b க்கு பதில நமக்கு 3x and 4y இருக்கு சோ நம்ம செப்பரேட்டா a equal to 3x அப்படினோ b equal to 4y அப்படினோ எழுதிட்டு இத ரெண்டத்தையும் இந்த ஐடென்டிட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இப்ப a ஸ்கொயர் அப்படினு வரும்போது 3x ஹோல் ஸ்கொயர் அப்படினு வரும் plus 2ab 2 into a and b substitute பண்ணியாச்சு அடுத்து லாஸ்ட் டம் b ஸ்கொயர் 4y ஹோல் ஸ்கொயர் அப்படினு வரும் இப்போ இத தனித்தனியா ஸ்கொயர் பண்ணோம் அப்ப வந்து 9x ஸ்கொயர் அப்படினு வரும் செகண்ட் டம்ல இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா 2 3 = 6 6 4 = 24 24 xy னு போடுறோம் பிளஸ் லாஸ்ட் டம் தனித்தனியா ஸ்கொயர் பண்ணும்போது 16 y ஸ்கொயர் அப்படினு வரும் சப்டிவிஷன் 2 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2a minus 3b ஹோல் ஸ்கொயர் அப்படினு இருக்கு சோ முதல்ல ஐடென்டிட்டி as usual எழுத போறோம் இது வந்து a minus b ஹோல் ஸ்கொயர் equal to a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் இப்போ இத கம்பேர் பண்ணும்போது இந்த a க்கு பதில் நமக்கு 2a இருக்கு and b க்கு பதில் 3b இருக்கு சோ நம்ம தனித்தனியா a equal to 2a அப்படினோ b equal to 3b அப்படினோ எடுத்துட்டு இத ரெண்டத்தையும் இந்த ஐடென்டிட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இப்ப a ஸ்கொயர் அப்படினு வரும்போது 2a ஹோல் ஸ்கொயர் minus 2 a க்கு பதில் 2a and b க்கு பதில் 3b அடுத்து b ஸ்கொயருக்கு 3b ஹோல் ஸ்கொயர் அப்படினு போடணும் சோ இத ஸ்கொயர் பண்ணும்போது தனித்தனியா ஸ்கொயர் ஆகும் சோ 4a ஸ்கொயர் அப்படினு வரும் இந்த நம்பர்ஸ் மல்டிப்ளைனா 2 2 = 4 4 3 = 12 minus 12 அதுக்கு அப்புறம் ab லாஸ்ட் டம் தனித்தனியா ஸ்கொயர் பண்ணும்போது 9b ஸ்கொயர் சப்டிவிஷன் 3 இதல நம்ம யூஸ் பண்ண போற ஐடென்டிட்டி a plus b into a minus b இது வந்து a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் அப்படினு வரும் பை கம்பரிசன் a க்கு பதில் 5x b க்கு பதில் 4y இத நாம செப்பரேட்டா எழுதிரலாம் a equal to 5x b equal to 4y இத நாம இந்த ஐடென்டிட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது a ஸ்கொயர் அப்படின்றது 5x ஹோல் ஸ்கொயர் minus b ஸ்கொயர் அப்படின்றது 4y ஹோல் ஸ்கொயர் இது தனித்தனியா ஸ்கொயர் பண்ணா 25x ஸ்கொயர் இது 16y ஸ்கொயர் fourth subdivision இதில யூஸ் பண்ண போற ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா x plus a into x plus b இதோட எக்ஸ்பான்ஷன் x ஸ்கொயர் plus a plus b into x plus ab பை கம்பரிசன் x க்கு பதில் m இருக்கு a and b க்கு பதில் plus 5 and minus 8 இருக்கு சோ சைன்ஸ் கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும் x வந்து m அப்படினு போட போறோம் a வந்து 5 b வந்து -8 இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் x2 அப்படினும்போது m2 ஆயிடும் plus a plus b இதுக்கு 5 -8 அப்படினு வந்துரும் மறுபடிய x க்கு பதில் m வரும் plus ab இது வந்து 5 into -8 இப்ப டோட்டலா m2 இந்த சப்ட்ராக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் -3m இது மல்டிப்ளை பண்ணா 85 = 40 ஆனா மைனஸ் சைன் ஃப்ரண்ட்ல வரும்